இந்த வரி, இந்த பாடல் வரிகள் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் கவிஞரைப் போல, கவிஞர் கண்ணதாசன் அவர்களைப் போல, கவிஞர் கண்ணதாசன் அவர்களைப் போல ஒரு கவியன் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் சிறந்த கவிஞன் கவியரசர் கண்ணதாசன் என்பதில் எங்களுக்கு வேறுபாடு இல்லை. ஆனால் உலகத்தின் சிறந்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் என்பதை தவிர யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. அந்த மொழியோடும் அந்த வாழ்வோடும் அந்த பாவத்தோடும் அவர்கள் கலந்து வந்து கொடுத்ததையெல்லாம் இந்த அம்மையாரின் குரல் கொண்டு வந்து தமிழ்நாட்டு காற்றில் கலந்தது. தமிழ்நாட்டு காற்று கர்வமோடு இருந்தது 60களில். தமிழ்நாட்டு வானம் புண்ணியம் செய்தது 60களில். பாலும்பழமும் பாவ மன்னிப்பு பார்த்தால் பசி தீரும் என்ற பாடல்களில் எல்லாம் இந்த அம்மையாரும் டிஎம்எஸும் பாடின பாட்டு இருக்குதே, தமிழ்நாட்டு வானத்தையே செடிக்க வைத்தார் இந்த பாடல்கள். நீங்கள் ஆந்திராவில் போல் பெற்றிருக்கிறீர்களா, தமிழ்நாட்டில் போலோடு இருக்கிறீர்களா கேட்டேன். அந்த அம்மாவ எந்த ஊர்ல நீங்க போலோடு இருக்கீங்கம்மா, உங்க ஊர்லயா எங்க ஊர்லயா, குழந்தை மாதிரி இருந்த அம்மா. தந்திரம் உள்ளவன் கலைஞனாகிறார். பல கலைஞர்கள் சூதுவாதம் மிக்கவர்கள். சூதுவாதம் கலையின் ஒரு கருவியாகிறது. எனக்கு தெரிந்து சூதுவாதம் இல்லாமல் கலைஞராக இருக்கிறவர் பி. சுசீலா. ஆந்திரால பிறந்தாலும் தமிழ்நாட்டதாக எனக்கு புகழ். அதான் உண்மையும் கூட. நிறைய பேசலாம். நான் சென்னையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பது சுசீலா குடியிருக்கிற ஊரில் நானும் குடியிருக்கிறேன் என்பதுதான். அந்த பெருமை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தர வேண்டும். வாழ்க நீங்கள், உங்கள் குரல் வாழ்க, உங்கள் புகழ் வாழ்க. வாழ்க பி. சுசீலா அவர்கள், வந்தவர்கள் வாழ்க. நன்றி, வணக்கம்.